ஸ்டென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இதயத்தோட ரத்த குழாயில் அடைப்புகள் இருந்தால் நம்ம அந்த இடத்துல ஸ்டென்ட் வச்சு ரத்த ஓட்டத்துக்கு உதவி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டென்ட்னு சொல்லுவோம். அது பார்க்க ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான கால்சியம் அக்யூமுலேஷன் ரத்த குழாயில் இருந்ததுன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. இன்னைக்கு வி ஹாவ் எ லாட் ஆஃப் அதர் அட்ஜுவன்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் டாக்டர் டி ஆர் நந்தகுமார், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியோலஜிஸ்ட், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்னைக்கு நான் ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்ட் பற்றி ஒரு சில காமன் டவுட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸ்டென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இதயத்தோட ரத்த குழாயில் அடைப்புகள் இருந்தால் நம்ம அந்த இடத்துல ஸ்டென்ட் வச்சு ரத்த ஓட்டத்துக்கு உதவி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டென்ட்னு சொல்லுவோம். அது பார்க்க ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதில் ட்ரக் கோட்டிங் இருக்கும். ஸோ அது ஒரு பலூன் மூலமாக வந்து அந்த சுருங்கியிருக்கிற ரத்த குழாய் இடத்துல பலூனில் ஸ்டெச் பண்ணி அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த இடத்துல வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். அது ட்ரக் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு ட்ரக் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ தட் அந்த ரத்த ஓட்டத்துக்கு உதவி ஆகிற மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ரத்த ஓட்டத்துக்கு ஒரு சில மருந்துகளோட உதவி தேவைப்படும். எஸ்பெஷலி இந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில மாதங்கள் வந்து அந்த ரத்த ஓட்டம் மருந்துக்கு வந்து பிரேக் இருக்கக்கூடாது. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி அது இன்ட்ரப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி வந்து நான் மருந்து வாங்க வந்துட்டேன், தீந்துருச்சு, டாக்டர் பார்க்க போகலை. ஸோ சில பேருக்கு வந்து அந்த டைமில் அந்த ஏரியாவில் கிளாட் ஃபார்ம் ஆகி திருப்பி அடுப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் அந்த மருந்தை ஸ்டாப் பண்ணாதீங்க. நாங்களே ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் அந்த ட்ரக்கோட டோஸ் கம்மி பண்ணுறதோ ட்ரக்கோட நம்பர்ஸ் கம்மி பண்ணுறதோ பண்ணுவோம். பட் நீங்களும் அதை தயவுசெய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து ஆரம்ப கட்டத்திலே ஒரு கண்ணோட ஆப்ரேஷன், பல் ட்ரீட்மெண்ட் இதுக்கெல்லாம் போகும்போது நிறுத்தணும்னு சொல்லி இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் இது வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறது வந்து ஹார்ட் மேலே மிகப்பெரிய ரிஸ்க் வரலாம். ஸோ ப்ளீஸ் டூ நாட் இன்ட்ரப்ட் தோஸ் மெடிசன்ஸ். அதே போல் ஸ்டென்ட்டோட ஒரு டிசைனாக இருக்கட்டும், இன்னைக்கு ஸ்டென்ட் சம்மந்தமான டெக்னாலஜி, நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் ஆஃப் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான கால்சியம் அக்யூமுலேஷன் ரத்த குழாயில் இருந்ததுன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. இன்னைக்கு வி ஹாவ் எ லாட் ஆஃப் அதர் அட்ஜுவன்ட்ஸ். ரோட்டாபிளேஷன் சொல்லக்கூடியது, இன்ட்ராவாஸ்குலர் லித்தோட்ரப்சின்னு சொல்லக்கூடிய டெக்னிக் மூலமாக நம்ம வந்து ஈவன் கால்சியம் நிறைய இருக்கிற ஆர்ட்ரிஸில் கூட வி ஆர் ஏபிள் டு இம்ப்ளான்ட் ஸ்டென்ட்ஸ் வெரி வெல், டிப்ளாய் ஸ்டென்ட்ஸ் வெரி வெல் அண்ட் கெட் வெரி குட் ரிசல்ட்ஸ். ஸோ இன்றைக்கி அதெல்லாமே சேலஞ்சாக இருந்த ஒரு விஷயம் எல்லாமே இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியுது. பட் மருந்துகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டென்ட்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொபஸ்ட்டாக இருந்தாலும் உங்கள் சப்போர்ட், அது டயட் மூலமாக, மெடிசன்ஸ் மூலமாக, எக்ஸசைஸ் மூலமாக, டிசிப்ளின் மூலமாக எங்களுக்கும் தேவை, உங்கள் உடம்புக்கு அதுவுமே தேவை. ப்ளீஸ் டேக் கேர். தேங்க்யூ.